அறிவியல், அதில் உயிரியலில் இருக்க முக்கியமான கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இலைகளில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் செல்கள் ஸ்பாஞ்சி பாரன்கைமா. இருவித்திலை தாவரங்களின் இலையில் அதிக பசுங்கணிகங்களுடன் ஒளிச்சேர்க்கை பணியை மேற்கொள்ளும் செல் பாலிசேட் பாரன்கைமா. ஒளிச்சேர்க்கைக்கான நிறமிகள் எதில் உள்ளது? தைலக்காய்டில். வேர் தண்டின் நுனியில் உற்பத்தியாகும் ஹார்மோன். ஆக்சின்கள் வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன். எத்திலீன் கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கும் ஹார்மோன். எத்திலீன் விலங்குகள் பெற்றிருக்கும் காற்றோட்ட மண்டலங்களின் எண்ணிக்கை யாது? 2 வகை. 1 மூடிய வகை, 2 திறந்த வகை. திறந்த வகை இரத்த ஓட்டத்தை பெற்றிருக்கும் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு கணுக்காளிகள், மெல்லுடலிகள், அசிட்டியன்கள். மூடிய வகை இரத்த ஓட்டம் பெற்றுள்ள உயிரினம் முதுகெலும்பிகள். அதிகமான செல் பிரிதல் நடைபெறும் பகுதிகளில் காணப்படும் ஹார்மோன் சைட்டோகைனின். மெலட்டோனின் என்னும் ஹார்மோனை சுரக்கும் சுரப்பி பீனியல் சுரப்பி. கால ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? மெலட்டோனின். உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியை மேற்கொள்ளும் ஹார்மோன் மெலட்டோனின். செல்லின் ஆற்றல் மையம் ஏடிபி. மைட்டோகாண்ட்ரியாவின் பணி என்ன? செல்லின் கால்சியம் அயனியின் சமநிலையை பாதுகாப்பது. பாரன்கைமாவின் பணி உணவை சேமித்தல். கோலன்கைமாவின் பணி பாதுகாத்தல். குளோரன்கைமாவின் பணி ஒளிச்சேர்க்கை. ஸ்க்ளீரன்கைமாவின் பணி உறுதித்தன்மை. புகைப்பிடித்தலின் போது உண்டாகும் புகையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு உடல் திசுக்களில் ஏற்படுத்துவது ஹைபாக்சியா. டிஆக்சிகுவானோசைனின் காணப்படுவது குவானைன் பிளஸ் டிஆக்சிரிபோஸ் சர்க்கரை. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இவற்றில் பொதுவாக காணப்படும் நைட்ரஜன் காரங்கள் அடினைன் குவானைன் சைட்டோகைனின். பாலூட்டிகளில் மட்டுமே காணப்படுவது உதரவிதானம். உடலின் உட்பகுதியை மார்பறையாகவும் வயிற்றறையாகவும் பிரிப்பது உதரவிதானம். உணவை அரைப்பதற்கு பயன்படும் பற்கள் பின் கடவாய்ப்பற்கள். மனித நரம்பு மண்டலம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? அவை யாவை? 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மைய நரம்பு மண்டலம், புற அமைவு நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலம் தகவல்களை பரிசீலித்து செயல்படுத்தும் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுகிறது. புற அமைவு நரம்பு மண்டலம் மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து உடலின் பிற பகுதிகளை இணைக்கும் நரம்புகளை உள்ளடக்கியது. தானியங்கு நரம்பு மண்டலம் பரிவு நரம்புகளையும் எதிர்ப்பறிவு நரம்புகளையும் கொண்டது. நியூரான்களின் மிக நீளமான மெல்லிய செயல்படும் பகுதி எது? நரம்பு நாரிழைகள். பூக்கும் தாவரங்களில் பாலினப்பெருக்கம் எத்தனை படிநிலைகளில் நடைபெறுகிறது? 2 படிநிலைகளில். 1 மகரந்த சேர்க்கை, 2 கருவுறுதல். மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சியினை உடைய தண்டு தொகுப்பு மலர்கள். மொட்டு விடுதல் அரும்புதல் மூலம் உடலில் இனப்பெருக்கம் மேற்கொள்ளும் உயிரினம் ஈஸ்ட். தைமஸ் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் தைமோசின். தாவரங்களில் இனப்பெருக்கம் எத்தனை வகையாக நடைபெறுகிறது? 3 வகையாக நடைபெறுகிறது. 1 உடல் இனப்பெருக்கம், 2 பாலிலா இனப்பெருக்கம், 3 பாலினப்பெருக்கம். புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்கள். புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள். அகத்தோலின் உட்புறமுள்ள அனைத்து திசுக்களும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஸ்டீல். வேரின் வெளிப்புற அடுக்கின் பெயர் எபிஃப்ளம்மா. அதிகபட்ச ஆக்சிஜனை வெளிப்படுத்தும் உயிரினங்கள் கடல் பிளாங்டன். ஓரில தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு வெள்ளரி.
இறுக்கநிலை ஹார்மோன் என அழைப்பது அப்சிசிக் அமிலம். அவசரகால ஹார்மோன் என அழைக்கப்படுவது அட்ரினலின். இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவதால் ஏற்படும் நோய் அனீமியா. நரம்பு தூண்டலால் இதய துடிப்பு உண்டாவது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? நியூரோஜெனிக். நியூரோஜெனிக் இதய துடிப்புக்கு எடுத்துக்காட்டு வளைத்தசை புழுக்கள். நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் ஆசிட்டைல் கோலின். தண்டு வடத்திற்கு தகவல் கடத்துவது உணர் நரம்பு செல்கள். சூலகம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? அவை யாவை? 3 பகுதிகளை கொண்டுள்ளது. அவை சூழ்முடி, சூழ்தண்டு, சூழ்பை. மகரந்தத்தாளின் வளமான பகுதி எது? மகரந்தப்பை. ஒரு மலரின் கருவுறுதலுக்கு பின் எந்த பகுதி விதையாக மாறுகிறது? ஸ்போரோபொலினின். கருவுறுதல் நடைபெறாமலேயே விதையில்லா கனிகள் உருவாதல் நிகழ்வு எவ்வாறு தூண்டப்படுகிறது? ஆக்சின்கள் தெளிப்பதன் மூலம். உணவு குழாயில் செல்லுலோசை செரிக்க உதவுவது குடல்வால் நீட்சி. நீரானது முழுக்க முழுக்க செல் சுவர் மற்றும் செல் இடைவெளியின் வழியாக செல்லும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அப்போப்ளாஸ்ட் வழி. நீரானது செல்லின் வழியாக வேரின் உட்புற அடுக்கிற்கு செல்லும் நிகழ்வு சிம்ப்ளாஸ்ட் வழி. மிக உயர்வாக இடம்பெயரும் தனிமங்களுக்கு எடுத்துக்காட்டு பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம். வளரும் கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படுவது ஒரு முனை நியூரான்கள். கண்ணின் விழித்திரையிலும் நாசித்துளையிலும் உள்ள ஆல்ஃபாக்டரி எபிதீலியத்திலும் காணப்படுவது இருமுனை நியூரான்கள். மூளையின் புறப்பரப்பான பெருமூளையின் புறணியில் காணப்படுவது பலமுனை நியூரான்கள். எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது எந்த வகை புற்றுநோய்? லியூகோமியா இரத்த புற்றுநோய். ஆப்பிள்கள் மெழுகு காகிதத்தில் பொதுவாக சுற்றி வைக்கப்பட காரணம் மெழுகு காகிதம் எத்திலீன் ஊடுருவலை தடுத்து காற்று சுவாசத்தை தடை செய்கிறது. பூக்கும் தாவரங்களின் பாலின பெருக்கம் எத்தனை படிநிலைகளில் நடைபெறுகிறது? 2 படிநிலைகளில். 1 மகரந்த சேர்க்கை, 2 கருவுறுதல். தாவரங்களில் கட்டுப்படுத்துதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் போன்ற பணிகளை செய்யும் வேதிப்பொருட்கள் தாவர ஹார்மோன்கள். முதுகெலும்புள்ள விலங்குகளில் நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருள் ஹார்மோன். ஆக்சின் எனப்படும் இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம் முதன்முதலாக எதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டது? மனித சிறுநீர். ஆக்சின் என்பதன் பொருள் என்ன? வளர்ச்சி என்பது ஆக்சினின் பொருளாகும். தாவர செல்லில் செல் பகுப்பு நிகழ்வை ஊக்குவிக்கும் ஹார்மோன் எது? சைட்டோகைனின். சைட்டோகைனின் ஹார்மோன் அதிகமாக காணப்படுவது எதில்? இளநீரில். தாவரங்கள் முதுமையடைவதை தாமதப்படுத்த உதவும் ஹார்மோன் எது? சைட்டோகைனின். தலாமஸின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருப்பது ஹைப்போதாலமஸ். உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது? ஹைப்போதாலமஸ். வாழை எவ்வாறு உடல் இனப்பெருக்கம் செய்கிறது? தரைக்கீழ் மட்டத்தண்டினால். குரோமோசோமின் இறுதிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டீலோமியர். செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரமாக செயல்படுவது டீலோமியர். குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளித்து பராமரிப்பது டீலோமியர். சிறுகுடலும் பெருங்குடலும் சந்திக்கும் இடத்தில் காணப்படுவது குடல் நீட்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.